சேலத்தில் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக வங்கிக்கு வந்த மக்கள் 2 நாட்களுக்கு பிறகு சிரமம் குறைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பை அடுத்து கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் ரூபாய் நோட்டுகளின் தட்டுப்பாடால் மிகுந்த சிரமம் அடைந்ததாக தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் மாற்றிக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டது. இதையடுத்து சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல வங்கிகளில் காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது. இதைத் தொடர்ந்து 2 நாட்கள் சிரமத்திற்கு பிறகு இன்று தீர்வு கிடைத்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர். செல்லாது என மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகளை மாற்ற கன்னியாகுமரியில் உள்ள வங்கிகளில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அசம்பாவிதங்கள் நடைபெறா வண்ணம் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.